ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜய் தேவிஸ் சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோனோ சிறுகீரை சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது முக்கியமாக அதில் இருக்க மருத்துவ குணங்களும் அப்புறம் எந்தெந்த நோயெல்லாம் குணப்படுத்துது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னாதான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது அதனால ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்போனா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் போகுது அப்புறம் நம்ம சேனல் வந்து நீங்கள் இப்போ தான் விஜய் தேவி சேனல் பண்ணி பக்கத்தில் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு வீடியோ உடனே கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம வீடுக்குள்ள போய் சிரிக்கிற சாப்பிட்றாங்க நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் நார் சத்து அதிகம் உள்ளதால் செரிமானம் எளிதாகி வயிற்றை சுத்தப்படுத்துகிறது இதில் பாத்தீங்கன்னா நார் சத்து ரொம்பவுமே அதிகமா இருக்கனால நம்மளோட செரிமானத்தை வந்து எளிதாக்கி வயிற்றை வந்து சுத்தமாக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு மலச்சிக்கலை தீர்க்கிறது நம்மளோட மலச்சிக்கலை வந்து தீர்க்குறதுக்கு உதவியாக இருக்குது வைட்டமின் சி மற்றும் இரும்புச்சத்து பொட்டாசியம் மாங்கனீசு மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இந்த சிறுகீரையில் நிரம்பியுள்ளது இதில் பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ பி சி இருக்கு அப்புறம் இரும்புச்சத்து பொட்டாசியம் மாங்கனீசு மெக்னீசியம் அப்புறம் பாத்தீங்கன்னா தாதுக்களும் நிறையவே இந்த சிறுகீரையில் இருக்குது இதிலுள்ள வைட்டமின்கள் வைட்டமின் ஏ நம்முடைய கண்களுக்கு நலனை தருகிறது இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ செத்துருக்கனால நம்மளோட கண்களுக்கு வந்து ஒரு நல்ல நலனை வந்து தர்றதுக்கு உதவியாக இருக்கு மேலும் தீவிரமான மூலம் மலச்சிக்கல் பிரச்சனைகளையும் சுலபத்தில் சிறுகீரை தீர்க்கிறது அது மட்டும் இல்லாமல் தீவிரமான பிரச்சனை அப்புறம் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனைகளையும் ரொம்பவுமே ஈஸியாக வந்து இந்த சிறுகீரை வந்து தீர்க்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உடலின் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கிறது நம்மளோட உடலோட நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது இந்த கீரையில் வைட்டமின் ஏபிசி ஆகிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளது இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏபிசி நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு எளிதில் ஜீரணமாகக்கூடிய கீரை இது இது வந்து ரொம்பவுமே எளிதிலேயே ஜீரணமாகக்கூடிய ஒரு கீரை வகையை சேர்ந்தது சிறுகீரையை விசக்கடி முறிவாகவும் பயன்படுத்தலாம் இந்த சிறுகீரையை பார்த்திங்கன்னா விச ஏதாவது பூச்சி கடிச்சிடுச்சுன்னா அதுக்கு மருந்தாகிறது கூட இதை பயன்படுத்தலாம் சிறுநீர் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது நமக்கு சிறுநீர் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் கூட இதை சாப்பிட்றதுனால அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதை சாப்பிடுபவர்களுக்கு வயிற்றில் உணவும் நன்றாக செரிமானமாக உதவுகிறது இந்த சிறுகீரையை சாப்பிட்றனால நம்மளோட வயிற்றில் இருக்க உணவு வந்து நன்றாக செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது சிறுகீரையானது பரல பரவலாக தோட்டங்களிலோ வீடுகளிலோ பயிர் செய்யப்படும் ஒரு வகை கீரையாகும் இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பரவலாக வளரக்கூடிய ஒரு கீரை சேர்ந்தது அதுவும் இல்லாமல் இது வந்து தோட்டங்களில் வீடுகளையும் எல்லா பேருமே அதிகமாக இதை வந்து விளைவிப்பாங்க இந்த கீரையில் சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து நீர் சத்து புரதம் கொழுப்பு தாது உப்பு மாவுச்சத்து உள்ளது இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பத்திற்கு இரும்பு சத்திற்கு நீச்சத்திற்கு புரதம் இருக்கு கொழுப்பு சத்திற்கு தாது உப்பு மாவுச்சத்து நிறையவே நிறைஞ்சிருக்கு சிறுகீரையை வாரம் ஒரு முறை இருமுறை உணவில் சேர்ப்பதால் நிறைய நன்மைகள் கிடைக்கிறது இந்த வந்து நம்ம ரெண்டு தடவை நம்ம உணவில் சேர்த்துக்கிறனால நிறைய நன்மைகள் வந்து நமக்கு உடலுக்கு வந்து ஏகப்பட்ட நன்மைகள் வந்து இந்த சிறுகீரை மூலமா நமக்கு கிடைக்கிது மலட்டுத்தன்மையை நீக்க உதவுகிறது நம்மளோட மலட்டு தன்மை வந்து நீக்கிறதுக்கு உதவியா இருக்கு சிறுகீரை சிறிய இலைகள் இலைகளை கொண்ட கீரை இனமாகும் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இலைகள்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட கீரை வகையை சார்ந்தது தான் இந்த சிறு கீரை தமிழகம் எங்கும் தானே வளரக்கூடியது இது பார்த்தீங்கன்னா தமிழகம் எல்லா இடத்துலையும் பயிர் போட்டு தான் விதை வைக்கணும் அப்படின்னு கிடையாது இது வந்து தானாகவே வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது சூட்டினால் உண்டாகும் கபத்தை போக்க உதவுகிறது இது வந்து சூட்டினால் உண்டாகிற கபத்தையும் பித்தத்தையும் போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை ப அதை சார்ந்த உறுப்புகள் சிறப்பாக செயல்பட உதவுகிறது நம்மளோட சிறுநீரகமும் சிறுநீர் பையும் அதை சார்ந்த உறுப்புகளையும் ரொம்பவுமே சிறப்பாக செயல்படுறதுக்கு உதவியாக இருக்குது சிறுநீரகத்தில் உள்ள கற்களை நீக்குவதற்கு உதவுகிறது நம்ம சிறுநீரத்தில் இருக்க கற்களை வந்து நீக்கிறதுக்கு உதவியாக இருக்குது நார்ச்சத்து நிறைந்துள்ள கீரைகளில் சிறுகீரையும் ஒன்று நார்ச்சத்து அதிக நிறைஞ்சுள்ள கீரைகளில் இந்த சிறுகீரையும் ஒன்று இந்த கீரையில் உள்ள சத்துக்கள் ரத்தத்தில் கலந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த கீரையில் இருக்கிற சத்துக்கள் வந்து நம்மளோட ரத்தத்தில் வந்து கலந்து உடலில் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது கல்லீரலின் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது இது பார்த்திங்கன்னா நம்மளோட கல்லீரல் வீக்கம் இருந்துச்சுன்னா கூட அதை கூட குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுகீரை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக அதோடய மருத்துவ குணங்கள் அப்புறம் என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நான் வந்து நம்புறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோவில் வந்து எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் வந்து பே பண்ணுறேன் உங்களுக்கு வந்து சிறு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து க்ரீன் கலர் காட்டை விட்டு போ காட்டை வந்து போட்டு விட்ருங்க அப்புறம் வந்து இன்னிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கீரையை வந்து உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவும் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ